கோவில் பட்டியில் 10 நாட்கள் நடைபெற உள்ள ஹாக்கி திருவிழா களை கட்ட தயாராக உள்ளது. கிருஷ்ணா நகரில் உள்ள சர்வதேச செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் 25ஆம் தேதி வரை தேசிய ஜூனியர் ஹாக்கி ஆண்களுக்கான சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்தியாவின் தேசிய விளையாட்டான ஹாக்கிக்கு பெயர் பெற்ற ஊர்களில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியும் ஒன்று. 1920ஆம் ஆண்டு முதல் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் பிரதான விளையாட்டு ஹாக்கிதான். சுமார் 100 ஆண்டுகளாக கோவில்பட்டி பகுதியில் ஹாக்கி பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதால் கோவில்பட்டி ஹாக்கிப்பட்டி எனவும் அழைக்கப்படுகிறது. கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் சுமார் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச அளவிலான செயற்கை புல்வெளி மைதானம் மற்றும் மாணவர் விடுதி அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த மைதானம் கடந்த 2017ஆம் ஆண்டு செயல்பாட்டிற்கு வந்தது. இதன் பயனாக கோவில்பட்டி நகரம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஹாக்கி வீரர்கள் இங்கு வந்து பயிற்சி பெற ஆரம்பித்தனர். அதில் பயிற்சி பெற்ற மாணவர்களில் ஒருவரான கோவில்பட்டி அரசு கலைக் கல்லூரியில் பயிலும் மாணவர் மாரீஸ்வரன் மற்றும் தனியார் கல்லூரியில் பயிலும் அரியலூரைச் சேர்ந்த கார்த்தி ஆகிய இருவரும் இந்திய ஜூனியர் அணி தேசிய அளவிலான பயிற்சி முகாமிற்கு தேர்வு செய்யப்பட்டனர். நாங்கள் கோவில்பட்டில இருந்து 9 பேர் இப்போ ஜூனியர் நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆயிருக்கோம். அதுல வந்து இப்போ கோவில்பட்டில நிசி தேவாவர்கள்னு ஒரு அண்ணன் தான் இப்போ எங்க டீம்ல கேப்டனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமே இப்போ விளாண்டு கோவில்பட்டிக்கும் இந்த ஹாக்கிக்கும் நல்ல பெருமை சேர்த்து கொடுப்போம். இந்த சூழ்நிலையில்தான் 100 ஆண்டு பாரம்பரியமிக்க கோவில்பட்டி நகரில் ஹாக்கி இந்தியா வழிகாட்டுதலின்படி ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு ஏற்பாட்டின் கீழ் தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் தமிழகம் உட்பட 30 மாநிலங்களைச் சேர்ந்த ஹாக்கி அணிகள் பங்கு பெற உள்ளன. ஆடியன்ஸுடைய சப்போர்ட்டு, நம்ம ஹோம் கிரவுண்டில் ஆடினா நம்ம மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீரர்கள் வந்து இந்திய அணியில் பங்கு பெறுவதற்குள்ள வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து இந்தியாவுடைய செலெக்ஷனும் இந்த இடத்துல நடக்கிறதுனால ஜூனியர் இந்தியாவுடைய டீம் செலெக்ஷன் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோம், நிறைய வீரர்கள் இதில் தேர்வாகுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது.